தப்புதான், தப்புதான், பண்ணது எல்லாம் தப்புதான். இத்தனை ஆம்பளைங்க நின்று செய்வாங்கன்னு தள்ளி உட்காந்து வேடிக்கை பார்த்தேன் பாரு, தப்புதான். வர வரைக்கும்
உன்னை கொல்லும் நான் நினைக்கலடா. ஆனா வந்தவன எவனாவது ஒருத்த உன்னை குத்தி நீ செத்து நான் ஜெயிச்சிட மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா என் ஆசைக்காகவும் கனவுக்காகவும் நானே பண்ணணும்னு ஆயிடுச்சு. நீ விதைச்ச லட்சியம் எனக்குள்ள வெறியா வந்து நிக்குது. நீ இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா கட்சி பதவி அதிகாரம் இல்லாம என்னால வாழவே முடியாது. போ, செத்து போ. சுந்தருக்கு எதிரான ஆதாரத்தை நாளை காலை வெளியிடப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் அவரது மகள் திருமதி குப்பள்ளி சென்ற வாகனம் இன்று இரவு 9 மணி அளவில் விபத்துக்குள்ளானது. அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியில் விபத்து ஏற்படுத்திய லாரியிலிருந்து வெளியேறும் மர்ம நபர் திருமதி குப்பள்ளி காரிலிருந்து பெட்டி ஒன்றை எடுத்துச் செல்வது தெரிய வந்துள்ளது. இது திரு சுந்தர் ராமசாமியின் சதிவேலையாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. என்னமா இது? ஆக்சிடென்ட்னு சொன்னதும் எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு ஒன்றும் ஆகலேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஏதோ பெருசாக ட்ராமா பண்ணுறா. ஜனங்கள்லாம் நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஜனங்களுக்கு அவன் மேலே கோபம் வந்துருச்சு சரி, ஆனால் அவங்ககிட்ட இன்னும் ஒன்றே ஒன்று மிச்சம் இருக்குது பாப்பா. அவங்ககிட்ட sata.com முத்துக்குமார் ஹார்ட் டிஸ்க் இருக்கே, அதை அவன் ரிலீஸ் பண்ணிட்டான்னா அவன் ஜனங்களை இன்னும் ஏமாத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட் டிஸ்கை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அவன் கையில் இருக்கிற ஆதாரத்தை பற்றி ஒருத்தன் கூட பேசக்கூடாது. தமிழ்நாடு இண்டி இடுக்கு சந்து புந்து எல்லாருமே உங்களை பத்தம் பேசணும். ஆமாம்மா. விடாம திரும்ப திரும்ப உங்கள் நியூஸ், நீங்கள் பிறந்தது வளர்ந்தது போராடினது எல்லாம் பக்கத்து ஸ்டேட்ஸையும் மட்டும் இல்லை, பிரைம் மினிஸ்டர் கூட நம்ம வீட்டு வாசலில் நிற்கணும். ஆமாம்மா. ஜெயிலுக்கு மட்டும் போயிட்டோன்னு வச்சுக்கோங்கப்பா, அவ்வளோதான். ஒரு ஊழலேருந்து 4 ஊழல் எடுப்பாங்க, 4 ஊழலில் 40 பேர் சேர்ப்பாங்க, கட்சியவே காணாமாக்கிடுவாங்க. நம்மளே இல்லைனாலும் நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கணும்ப்பா. ரோட்டுக்கு நம்ம பேர், பாலத்துக்கு நம்ம பேர், ஸ்டேடியத்துக்கு, யூனிவர்சிட்டிக்கு, வெங்கலத்தில் செலை, தபால் தலை, இதெல்லாம் ஜெயிலுக்கு போனால் கிடைக்குமாப்பா. இப்போ நமக்கு தேவை எலெக்ஷனில் ஃபுல் ஸ்வீட். கட்சி போயிடும்னு நினச்சேம்மா. கட்சியோட ஆட்சியும் வரப்போகுது. ரெண்டுக்கு எல்லாம் தெரியும். கூட இருக்கான் பாரு. சுந்தர விட்டுறாத, விடமாட்டேன். நீ சொன்னா புரிஞ்சுக்கிற ஆள் இல்ல, செஞ்சாதாண்டி புரிஞ்சுப்ப. பொம்பளையா பிறந்து பொம்பளைன்ற நினைப்பே இல்லாம ஆம்பளை மாதிரி வாழ்ற உனக்கே எப்படி இருக்குன்னா பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? இனிமேல வந்து பொம்பளையா நடந்துக்க. ஏண்டா மாப்பிள்ளை, என்ன மப்பிருந்தா இந்த ஈஸ்வரி மேல கைய வச்சுட்டு நீ பாட்டுக்கு போய்கிருப்ப? எப்போ என் மேல உன் கை பட்டுச்சோ அப்பவே நீ தாண்டா எனக்கு புருஷன்.
இந்த வெள்ளிக்கிழமைய சேல மேல கை வச்ச, அடுத்த வெள்ளிக்கிழமைய உடம்பு மேல கை வெப்ப, என் புருஷனா? யார் இதுங்க? உங்க அப்பா நாத்தாளுமா? அப்பா மாமனார் மாமியாரு ஆச்சரியம் பண்ணுங்க. இது தெரியாம நடந்து போச்சுமா? அம்மா இவகிட்ட என்னமா பேச்சு? ஏலே இசுக்கு உனக்கு இங்கே தான் தெரியாது, குறுக்க பேசுற. கல்யாணம் ஆகட்டும், எல்லாத்தையும் கத்து கொடுக்கறேன். மாமா ஐதே நான் நல்ல மூட்ல இருக்கிறப்பவே உங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்க. இல்ல இதே மொறப்போட நின்னு கொத்தி எடுத்து சொல்லுவிடுவேன், உன்னை கொன்னுட்டு நான் வெள்ளப்படவே கட்டிக்கிறேன். பத்துன்றதுக்குள்ள போயிருங்க. ஏலே மாயே எப்பா என்ற ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்னு போயிடல மகனீச பாப்பா. நான் போயிட்டாங்க. அவ இல்லடா மாமா, மாமாவோட ஃபுல் பயோடேட்டாவும் ஒரு சைஸுக்குள்ள வந்துருக்க. என்ன வேற ஒருத்தி வாமிட்டா இருந்தா என்ன? சொன்னது நான் தானே. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி நான் பிரெக்னண்டா இருக்கும் போது வாந்தி எடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்ப நீ அதை அழுவியா மாட்டியான்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் அல்ல சொன்னேன். அப்போ எப்பவுமே இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கியா? ஏன் எதுக்கு? ஏன்னா நான் உன்ன லவ் பண்றேன், அதே மாதிரி நீயும் என்ன லவ் பண்றியா இல்லையான்னு செக் பண்ற. ஆனா இனிமே செக் பண்ண மாட்டேன். எப்போ நீ என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டியோ, வேண்டாம் நான் உன்ன லவ் பண்ணல, இதோட முடிச்சுக்கலாம் போயிடு. கீதா கீதா தெரியாம சொல்லிட்டேன் கீதா, இதுக்காக கூட இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், நான் உன்கிட்ட கேட்டு தப்புதான், ஆனா இனிமே சத்தியமா கேட்க மாட்டேன் கீதா. ஒரு வாட்டி செருப்படி வாங்கினது பத்தாது, திரும்பவும் வாங்கணுமா? மரியாதையங்கிறது போயிடு. கீதா சொன்ன கேளு கீதா, பிளீஸ் கீதா என்ன வேலை மட்டும் சொல்லாத கீதா, பிளீஸ் கீதா. கீதா தெரியாம தெரியாம பட்ட கீதா படிச்சிருக்கேன் கீதா, எவ்வளவு வேணும் அடி கீதா, ஆனா வேலை மட்டும் சொல்லாத கீதா, பிளீஸ் கீதா கீதா, பிளீஸ் கீதா. கைய பிடிச்சிட்டா கீதா, நான் உன்னை ஏத்துக்கணுமா? அப்படி இல்ல கீதா, நீ எனக்கு வேண்டாம் கீதா, ப்ளீஸ் ப்ளீஸ் கீதா கீதா, காலை பிடிக்கிறேன் கீதா, ப்ளீஸ் கீதா, உன் காலை பிடிச்சி கஞ்சி கட்டிக்கிறேன் கீதா, வேலை மட்டும் சொல்லாத கீதா, ப்ளீஸ் கீதா, வேலை முடியாது கீதா, லவ் யூ கீதா, வேலை மட்டும் சொல்லாத கீதா கீதா, ப்ளீஸ் கீதா, இதா கீதா சொல்லுங்க கீதா, இதா கீதா கீதா கீதா, ப்ளீஸ் கீதா, இதா ப்ளீஸ் கீதா, இதா ப்ளீஸ் கீதா, இதா வேலை பிளீஸ் கீதா.